வணக்கம். இந்த பதிவில் கள்ளழகர் சித்திரை திருவிழாவின் சிறப்புகளை பற்றி தெரிஞ்சுக்க போறோம். மதுரையின் பெருமைகளில் முதன்மையானது சித்திரை திருவிழா. சுமார் 10 லட்சம் மக்கள் கூடியிருந்து கள்ளழகரின் தரிசனத்தை தரிசிக்க வரும் பெருவிழா இந்த சித்திரை திருவிழா. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை அடுத்து பழமையும் பெருமையும் மிக்க இன்னொரு ஸ்தலம் புராண பிரசித்தி பெற்ற அழகர் கோவில் ஆகும். மதுரையின் தென் திசை மலைச்சரிவில் அமைய பெற்றுள்ளது திருமால் இருண் சோலை மலை என்று அழைக்கப்படும் அழகர் மலை. தர்ம தெய்வதையே ஒரு காளையின் வடிவாக அழகர் மலையாக இருக்கிறது. மலையின் அமைப்பே ஒரு காளை மாடு படுத்திருப்பது போல் இருக்கும். அழகர் கோவிலின் கர்ப்பகிரகத்தில் அழகர் சோம சந்திர விமானத்தின் அடியில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளார். சந்திரனின் குளிர்ச்சியை கிரகிக்கும் விதமாக அழகர் கோவில் கர்ப்பகிரகம் அமைக்கப்பட்டுள்ளது என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன. அழகர் கோயில் கொண்டுள்ள அழகர் மலை அழகன் அலங்காரன் மலை, குளமலை, கோலமலை, குளிர்மாமலை, கொற்றமலை, நீலமலை, நீண்டமலை, திருமால் இருன் சோலை மலை என்று 7 மலைகள் கொண்டதாக அமைய பெற்றுள்ளது இந்த திருமால் அழகர் மலை. சித்திரை திருவிழாவின் விளக்கங்களை தெரிஞ்சுக்கலாம். ஆண்டுதோறும் சித்திரை மாதம் வளர்பிறை 11 நாள் தொடங்கி 9 நாட்கள் நடைபெறுகிறது சித்திரை திருவிழா. வேகவதி தினம் என்று சொல்லப்படும் வைகை நதிக்கரையில் அழகரை வேண்டி தவம் இருக்கும் மண்டுக முனிவருக்கு சாப விமோச்சனம் கொடுப்பதற்காக அழகர் அழகர் மலையை விட்டு கிளம்பி வரும் நிகழ்ச்சியாகவும், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் தான் சூடி களைந்த மாலைகளையும் கிளியையும் அழகருக்கு பரிசாக அனுப்பி வைக்க அதை அழகர் தன் சுந்தர தோள்களில் சாற்றிக் கொள்ளும் நிகழ்ச்சியே சித்திரை திருவிழா என்று கொண்டாடப்படுகிறது. மேலும் கள்ளர் திருக்கோலத்துடன் வரும் அழகரை தள்ளாகுளம் வந்தடைந்தவுடன் மதுரை மக்கள் கோவிந்தா என்ற நாமத்துடன் எதிர் சேவை செய்து அழகரை வரவேற்கின்றனர். மறுநாள் காலை கள்ளழகர் பசுமையை பறைசாற்றும் பச்சை ஆடை உடுத்தி குதிரை வாகனத்தில் வைகையாற்றில் இறங்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. மறுபடியும் பெருமாள் அழகர் மலைக்கு திரும்பி போகும் வழியில் வண்டியூர் தேனூர் மண்டபத்தின் இரவு விஷ்ணு பகவானின் 10 அவதாரங்களை விளக்கும் தச அவதார காட்சி நாடகமாக நடைபெறுகிறது. மறுநாள் மைசூர் மண்டபத்தில் கள்ளழகர் புஷ்ப பல்லக்கில் எழுந்தருளுகிறார். அதன்பின் இறுதியாக அழகர் மலை கோவிலை பெருமாள் சென்றடைவது கள்ளழகர் சித்திரை திருவிழாவின் இறுதி நிகழ்ச்சியாக கொண்டாடப்படுகிறது. கள்ளழகர் சித்திரை திருவிழாவின் போது மக்கள் மேற்கொள்ளும் வேண்டுதல்களை தெரிஞ்சுக்கலாம். சித்திரை திருவிழா மதுரையை சுற்றியிருக்கும் 4 மாவட்டங்களுக்குமான திருவிழாவாகும். இது பௌர்ணமி அன்று நடைபெறுகிறது. ஆனால் சித்திரை திருவிழாவிற்காக மக்கள் அமாவாசையிலிருந்தே விரதம் இருக்கின்றனர். அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரையிலும் ஒவ்வொரு நாளும் மதுரையை சுற்றியிருக்கும் கிராமப்புற மக்கள் விரதமிருந்து வேண்டிக் கொண்டு அழகர் வேடங்கள், கருப்பசாமி வேடங்களை தரித்து கைகளில் அரிவாள் தீப்பந்தங்களுடன் ஒவ்வொரு வீடுகளிலும் சென்று குறி சொல்லி அரிசியை தானமாக பெற்று அழகர் ஆற்றில் இறங்கும் நாளுக்கு 3 நாட்களுக்கு முன்பே தானமாக பெற்ற அரிசியை கோவிலுக்கு அருகிலேயே சமைத்து சுற்றியிருக்கும் மக்களுக்கு வழங்குவது இன்றைக்கும் நடைமுறையில் இருந்து வரும் வழக்கமாக இருக்கிறது. பெருமாள் கள்ளர் திருக்கோலம் கொண்டிருக்கும் காரணத்தை தெரிஞ்சுக்கலாம். பெருமாள் அழகர் மலையில் இருந்து கிளம்பி மதுரைக்கு வரும்போது அவர் தரிக்கும் அலங்காரத்திற்கு கள்ளர் திருக்கோலம் என்று பெயர். இந்த கள்ளர் திருக்கோலத்தின் காரணம் பழங்காலங்களில் அழகர் மலையை சுற்றி வாழ்ந்து வந்த கள்ளர் சமூக மக்கள் எந்த வகையான ஆடைகளை அணிவார்களோ, எந்த வகையான சிகை அலங்காரங்களை செய்து கொண்டார்களோ அதே போல ஒரு ஆடையையே அழகரும் அணிந்திருப்பார். கள்ளர் சமூக மக்கள் செய்து கொண்ட சிகை அலங்காரங்களை போலவே அழகரும் பெரிய சிகை முடி வைத்திருப்பார். அந்த மக்களைப் போலவே வண்டி கடுக்கன் என்று சொல்லப்படும்
நீண்ட வளையம் போல் இருக்கும் காதணியையும் கைகளில் வெள்ளி காப்பும் அணிந்திருப்பார். குறிப்பாக கள்ளர் சமூக மக்கள் பயன்படுத்திய வளரி, வளையத்தடி, பிரம்பு போன்ற ஆயுதங்களை கைகளில் ஏந்தியே அழகர் மலையிலிருந்து கள்ளழகர் புறப்பாடு நடைபெறுகிறது. கள்ளர் திருக்கோலத்துடன் வருவதாலேயே அந்த ஊருக்கு கள்ளந்திரி என்ற நாமம் வழங்கலாயிற்று. கள்ளழகரின் காவல் தெய்வமான 18-ஆம் படி கருப்புசாமியின் சிறப்புகளை தெரிஞ்சுக்கலாம். 18-ஆம் படி கருப்புசாமி கள்ளழகரின் காவல் தெய்வமாக இருப்பவர். முதலில் கருப்பனை வணங்கிய பின்பே கள்ளழகரை தரிசிக்க முடியும். அழகர் கோவில் உற்சவர் அபரஞ்சி எனப்படும் கள்ளழகரின் காவல் தெய்வமான 18-ஆம் படி கருப்புசாமி உருவான வரலாறை தெரிஞ்சுக்கலாம். அழகர் கோவிலின் உற்சவர் அபரஞ்சி எனப்படும் தங்கத்தால் உருவாக்கப்பட்டவர். எனவே முற்காலத்தில் அபரஞ்சி தங்க உற்சவரை திருடி கொண்டு போவதற்காக வடக்கில் இருந்து 18 மாந்திரிகர்கள் கருமைகளால் தங்கள் உருவங்களை மறைத்து கொண்டு கோவிலுக்குள் நுழைந்தனர். கோவிலின் 8 திசைகளிலும் உள்ள பலிபீடங்களில் படைக்கப்படும் நைவேத்திய பிரசாதங்களை சாப்பிட்டு யாருக்கும் தெரியாமல் கோவிலின் உள்ளேயே மறைந்திருந்தனர் அந்த 18 மாந்திரிகர்களும். அவர்கள் மறைந்திருந்த ஒவ்வொரு நாளும் பலிபீடங்களில் வைக்கப்படும் நைவேத்திய பிரசாதங்களை சாப்பிட்டு விட்டு மந்திர உச்சாடனங்களை செய்து பெருமாளின் சக்திகளை ஒவ்வொரு நாளும் குறைத்து கொண்டே வந்தனர். இதனிடையே அழகர் கோவிலின் அர்ச்சகரின் கனவில் பெருமாள் தோன்றி 18 மாந்திரிகர்கள் கோவிலுக்குள் தங்கி இருப்பதையும் தினமும் மந்திர உச்சாடனங்கள் மூலம் தன் சக்தியை இழக்க செய்வதையும் தெரிவித்தார். நடப்பதை புரிந்து கொண்ட அர்ச்சகர் 18 பேரையும் மற்றவர்களிடம் அடையாளம் காட்டுவதற்காக மறுநாள் காலை 8 திசைகளிலும் உள்ள பலிபீடத்தில் படைக்கும் நைவேத்திய படையலில் அதிகமான மிளகு பொடிகளை சேர்த்தார். வழக்கம்போல் நைவேத்தியங்களை சாப்பிட்ட 18 மாந்திரிகர்களும் அதிகமான காரத்தால் தொண்டை எரிச்சல் ஏற்பட்டு அவர்களின் கண்களில் நீர் வழிந்தது. இதனால் அவர்கள் முகத்தை மறைத்து போடப்பட்டிருந்த கருப்பு மை அழிந்து அவர்களின் உண்மையான முகங்கள் தெரிய வந்தது. உடனே அர்ச்சகர் 18 பேரை பற்றியும் கோவிலுக்குள் அவர்கள் வந்த நோக்கத்தையும் அரசாங்கத்திடம் தெரிவித்தார். அப்போதிருந்த மன்னராட்சி 18 மாந்திரிகர்களுக்கும் மரண தண்டனை கொடுத்து அவர்களின் சடலங்களை 18 படிகளில் புதைத்தனர். இந்த 18 மாந்திரிகர்களின் தீய சக்திகளும் வெளியே வராதபடியும் இவர்களின் தீய சக்திகளால் பெருமாளுக்கும் மற்றவர்களுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் பாதுகாவலனாக தீய சக்திகளை அடக்கியாளும் சக்தி படைத்தவராக பெருமாளுக்கே பாதுகாவலனாய் சக்தி வாய்ந்த ஒருவர் நியமிக்கப்பட்டார். அவரே இன்றைய நாள் வரையிலும் 18-ஆம் படி கருப்புசாமியாக நாம் வணங்கும் தெய்வமாக இருப்பவர். இதுவே 18-ஆம் படி கருப்புசாமி உருவான வரலாறு ஆகும். 18-ஆம் படி கருப்புசாமியின் தெய்வீக அனுகிரகங்களை தெரிஞ்சுக்கலாம். பழங்காலத்திலிருந்தே 18-ஆம் படி வாசல் கருப்பசாமி மக்களிடையே நீதிபதியாக இருந்துள்ளார். குற்றம் சாட்டப்பட்டவர் 18 படிகளுக்கு கீழே இந்த தவறை நான் செய்யவில்லை என சத்தியம் செய்ய வேண்டும். உண்மையிலேயே குற்றம் சுமற்றப்பட்டவர் எந்த தவறும் செய்யவில்லை எனில் அவர் தப்பித்துக் கொள்வார். ஆனால் பொய் சத்தியம் செய்தவராயிருந்தால் அதற்கான தண்டனையை 18-ஆம் படி கருப்பன் உடனே வழங்குவார் என்பது இன்றளவும் மக்களிடம் இருந்து வரும் நம்பிக்கை. 18-ஆம் படி கருப்பன் மிகவும் சக்தி வாய்ந்தவராகவும் கண்டிப்பானவராகவும் ஆக்ரோசம் உள்ளவராகவும் உள்ளார். தனக்கு தீங்கிழைத்தவர்களை தண்டிக்கும்படி வேண்டிக் கொண்டால் உடனே அதனை நிறைவேற்றுகிறார். தவறை உணர்ந்து 18-ஆம் படி வாசல் கருப்பசாமியின் முன் சூடம் ஏற்றி மன்னிப்பு கேட்டாலும் கொடுக்கப்பட்ட தண்டனைகளை விலக்கிக் கொள்கிறார். மிகவும் சரியான தீர்ப்புகளையே கொடுப்பதால் 18-ஆம் படி கருப்பசாமியிடம் கவனமாகவே வேண்டுதல்கள் வைக்கப்படுகிறது. மக்களின் பயத்தை போக்குபவராகவும் 18-ஆம் படி கருப்பசாமி உள்ளார். மற்ற வைணவ திருக்கோவில்களை விட கள்ளழகர் கோவிலில் உள்ள ஸ்ரீ ராமானுஜருக்கு மட்டுமுள்ள தனி சிறப்பை தெரிஞ்சுக்கலாம்.
ஸ்ரீ ஆண்டாள் தாயாரால் படைக்கப்பட்ட 143 நாச்சியார் திருமொழி பாசுரங்களில் கள்ளழகருக்காக சில பாசுரங்கள் எழுதப்பட்டுள்ளது. அதில் கள்ளழகர்தான் ஆண்டாள் பெரியாழ்வார் வம்சத்திற்கு குலதெய்வமாக இருந்துள்ளார் என்ற குறிப்புகள் உள்ளன. இதனால்தான் பெரியாழ்வார் திருவரசு என்று சொல்லப்படும் பெரியாழ்வாரின் சமாதி கோவில் கள்ளழகர் கோவில் மலைக்கு மேலே தீர்த்தவாரிக்கு செல்லும் வழியிலேயே பெரியாழ்வார் நந்தவனம் என்ற பெயரில் அமைந்துள்ளது. மேலும் அந்த பாசுரங்களில் ஆண்டாள் ரங்கநாதரை மணக்க வேண்டி கள்ளழகர் பெருமாளிடம் ஒரு வேண்டுதல் வைக்கிறார். அது, எனக்கும் ரங்கநாதருக்கும் திருமணம் நடந்தால் கள்ளழகர் பெருமாளாகிய உமக்கு 100 தடா வெண்ணையும் 100 தடா அக்கார அடிசல் என்று சொல்லப்படும் நெய் சாதமும் உனக்கு முன்பாக படைப்பேன் என்று வேண்டுதல் வைத்திருந்தார். ஆனால் திருமணம் முடிந்தும் அந்த வேண்டுதல் நிறைவேற்றப்படாமலேயே இருந்துள்ளது. ஸ்ரீ ராமானுஜர் கள்ளழகரை தரிசிக்க வந்திருந்த சமயம் ஆண்டாளின் நாச்சியார் திருமொழியில் ஆண்டாள் தாயார் படைத்திருந்த இந்த வேண்டுதல் ஸ்ரீ ராமானுஜரின் நினைவுக்கு வரவே அவர் எப்படி வேண்டுதல் வைக்கப்பட்டதோ அதே போலவே 100 தடா என்று சொல்லப்படும் 100 அண்டா வெண்ணையும் 100 தடா நெய் சாதமும் படைத்து ஆண்டாள் தாயாரின் வேண்டுதலை ஸ்ரீ ராமானுஜர் கள்ளழகருக்கு சமர்ப்பித்து வேண்டுதலை நிறைவேற்றினார் என்று அழகர் மலை ஸ்தல வரலாறு தெரிவிக்கிறது. எனவே வைணவ மக்கள் ஆண்டாள் தாயாரை வாழ்த்தி பாடும் வாழி திருநாமத்தில் ஸ்ரீ பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே என்று ஆண்டாள் தாயாருக்காக வேண்டுதலை நிறைவேற்றிய ராமானுஜரை ஆண்டாள் தாயாரின் அண்ணனாகவும் ஆண்டாளை அவரின் தங்கையாகவும் நினைத்து வாழ்த்து பாடுகின்றனர். எனவே அழகர் கோவிலில் உள்ள ஸ்ரீ ராமானுஜர் மற்ற கோவில்களை விட தனி சிறப்பு பெற்றவராக இருக்கிறார். வரப்போகும் சித்திரை திருவிழாவில் நாமும் கள்ளழகரை தரிசனம் செய்து அவரின் அருளாசியை பெறுவோம். இன்னும் பல தெளிவுகளுடன் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.